சீ, இதெல்லாம் ஒரு பொண்ணா? கலாச்சாரத்தையே கெடுத்துட்டாளே. இப்படி 2 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறமா உல்டா பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நேரடியாகவே இதை பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, தனிநபர் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணி அவங்கள ரிவ்யூ பண்ணி வீடியோவாக போட்டு தள்ளுறதை பொதுவாக நான் விரும்புறது கிடையாது. சுமதியோட இந்த சிச்சுவேஷனை கூட மறுமணத்தில் வரும் சிக்கல்கள் அப்படின்னு வேற ஒரு வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இடத்துல சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனால் இன்டர்நெட்டில் அந்த பொண்ணை எல்லாருமே வந்து கார்னர் பண்ணுறதை பார்த்தா நேரடியாகவே சுமதிக்கு ஒரு வீடியோவாக பேசி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அதான் பேச போகிறேன். அவங்க ரீசன்ட் வீடியோஸ்க்கெலாம் வந்த கமெண்ட்ஸ் மொத்தத்தையும் பார்த்ததில் மேக்ஸிமம் அருவறுப்பான எண்ணங்கள், வன்மம் பிடிச்சவங்களோட எதிர்ப்புகள் தான் அதிகமாக அதில் கொட்டி கிடந்துச்சு. இந்த கமெண்ட்ஸுகள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மாரிஸ்ரா. இன்ட்ரோவா நடந்த விஷயங்களை சுருக்கமா சொல்லிடுறேன். உதயா மற்றும் சுமதி இவங்க ரெண்டு பேரும் திருமணமான டிக்டாக் யூடியூப் கப்பலா வளம் வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் உதயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு நிறைய செலவும் ஆச்சு. அந்த சமயத்துல இன்டர்நெட்ல ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு நிதி உதவி பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்படி இருந்தும் உதயாவை பிழைக்க வைக்க முடியல. அப்புறம் உதயா இறந்த 1 வருஷத்துக்குள்ளேயே சுமதியோட மாமியார் அவங்களோட சொந்தக்கார பையனான அன்புவை சுமதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதுக்கு சுமதி, என்னோட குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், மற்றும் சமூகத்தில் சிங்கிள் மதராக இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களை முன் வச்சாங்க. இதுக்கு எதிர்ப்புகளும் ஆதரவும் ரெண்டுமே இருந்துச்சு. இது இப்படியே போயிட்டு இருக்க 2வது திருமணம் நடந்த 2 மாதங்கள் கழித்து சுமதி என்ன சொன்னாங்கன்னா, என்னால் வந்து அன்புவை உதயா இருக்கிற இடத்துல வச்சு பார்க்க முடியல, அதனால் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொன்னாங்க. இதுக்கு 99.9% எதிர்ப்பு தான் வந்து கிளம்பிச்சு. அப்புறம் இவ்வளவு தான் நடந்துச்சு. இப்போ இதிலிருந்து ஒவ்வொரு செங்கலாக பிரித்து எடுத்து பேசலாம். முதல்ல இந்த கேள்விக்கு எல்லாரையும் தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம். ஏகப்பட்ட பேர் சுமதி வீடியோவில் இதை தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, எதுக்கு உன் பர்சனல் எல்லாத்தையுமே வந்து நீ யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கிற, அதனால தானே எல்லாருமே திட்டுறாங்க அப்படின்னு. முதல்ல எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஒரு ஃபேமிலி பிளாகிங் யூடியூபர் தான். தன்னோட கணவர், குழந்தைங்க, மாமியார், அவங்க எல்லோரும் வாழ்கிற வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே படமாக எடுத்து வெளியிடுற ஒரு வேலையில் தான் இவங்க இருக்காங்க. இதை ரெகுலராக பார்க்கத்தான் நிறைய பேர் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ரெகுலராக தன்னோட ஃபேமிலி பிளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை சுமதி அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை யார்கிட்டையுமே சொல்லாமல் வழக்கம் போல் அன்பு கூட சேர்ந்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, கண்டிப்பாக நீங்களாம் கேட்பீங்க தானே, யார் இவர், ஏன் இவர் கூட பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்கள் சுமதி சொல்லுங்கள் அப்படின்ற கேள்விகள்லாம் வரத்தானே செய்யும். ஸோ அதுக்காகத்தான் அவங்க அடுத்து பண்ணிக்கிட்ட கல்யாணத்தை வீடியோவில் சொன்னாங்க, மற்றும் அந்த திருமணத்தை விட்டு வெளியே வந்ததையும் சொன்னாங்க. ஆனாலும் இந்த பர்சனலை எதுக்குப்பா வெளியே சொல்றீங்க டைலாக, அவங்க வீடியோ கமெண்ட்ல அரிப்பத்தித்துக்க வந்த நான் சப்ஸ்கிரைபர் நான் இங்க கேட்டா கூட பரவாயில்ல, ஆனா ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸும் இதே கர்மத்தை கேட்டு வச்சிருக்கீங்க, கூறுமையரே இல்லைல்ல. ஆனா இந்த பர்சனலை எதுக்குப்பா வெளியே சொல்றீங்க அப்படின்னு கேட்கற கும்பல்கிட்ட கேட்கறேன், நீங்க ஏன்ப்பா அடுத்தவங்களோட பர்சனலை கேட்டுட்டு இருக்கீங்க? ஒருத்தங்க பர்சனலை வெளியே சொல்றதே அசிங்கம்னா, அந்த அசிங்கத்தை தேடி போய் பார்த்த நீங்க எல்லாருமே அசிங்கம் பிடிச்சவங்க தானே. இதுங்களாம் என்ன கேஸ் தெரியுமா? நான் இதை ஆதரிக்கலை, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கப்பிள் வந்து தங்களோட ஆபாச படத்தை வெளியிட போகிறோம் இன்டர்நெட்டில்ன்னு சொன்னாங்கன்னா, இதுங்களாம் கொடி பிடிச்சிக்கிட்டு எதுக்கு பர்சனலை வெளியே கொண்டு வரீங்க, அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அசிங்க சிங்கமாக திட்டி தீப்பாங்க. ஆனால் அந்த கப்பிள் சொன்ன மாதிரியே ஆபாச படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அது எங்கே இருக்குது, அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி பார்த்து நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஷாட்டு போடுறதுக்கு உடம்புல தெம்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்புறமா வந்து மறுபடியும் எதுக்கு வந்து பர்சனலாக வந்து வெளியிடுறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள அசிங்க அசிங்கமாக திட்டம். ஆனால் அந்த அசிங்கத்தை பார்த்து இதுங்க பாத்ரூமில் அசிங்கம் பண்ணதை அசிங்கமாக எடுத்துக்காதுங்க, இப்போவும் அவங்கள மட்டும்தான் அசிங்கமாக நினச்சிட்டு இருக்குங்க. செர்ரா கழுவிட்டு வந்தாவது கமெண்ட் போடுங்கன்னா அதுவும் கேட்காதுங்க. இந்த மாதிரி வேற மாதிரி கேஸுங்க தான் இதுங்களாம் திருத்துறது ரொம்ப கஷ்டம். சரி, இதை இப்போ இன்னொரு விதத்துலையும் பார்த்துடலாம். ஒருத்தங்க அவங்களோட பர்சனலாக வெளியே சொல்கிறது வந்து தப்புன்னா, ஒருத்தங்க பர்சனலாக நாமளாக போய் கேள்வி கேட்டு வெளியே சொல்ல வைக்கிறதும் வந்து தவறு தானே. கல்யாணமாகி 6 மாதம் ஆனவங்ககிட்ட போயிட்டு ஏதாச்சும் விசேஷம் குசுவாசம்னு கேட்குறீங்களே, அதை தான் சொல்கிறேன். இது வெளியில் மட்டும் கிடையாது, யூடியூப்லேயும் யாராவது ஒரு கப்பல் சேனல் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் போயிட்டு கமெண்டில் கேட்டு வைக்கிறது ஏதாச்சும் விசேஷம் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஒருத்தங்க பர்சனலில் கேட்குறதுல வராது, இதுக்கு அசிங்கமும் பட மாட்டாங்க. ஏன்னா இதை வந்து ஒரு அக்கறை மயிரில் சேர்த்துடுறாங்க. என்ன ஜென்மங்கன்னே புரியலல்ல. ஆனால் இதுங்க தான் வந்து அடுத்தவங்க பர்சனல் சமூக மயிறு மட்டன்னு எல்லாத்தையும் காப்பாற்ற நினைக்கும். சுமதி வடியால் இந்த மாதிரி கமெண்ட்ஸில் பார்த்தேன், என்னன்னா, சிங்கிள் மதரால் வாழ முடியாதோ, குழந்தைகளுக்காக வந்து கல்யாணம் பண்ணாமல் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருந்துச்சுங்க. இது ஒரு வகையான கேவலமான புனிதப்படுத்துதல் முறை. நான் எத்தனையோ பெண்களை வந்து பார்த்துருக்கிறேன், கணவனை இழந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமல் அவங்களோட எல்லா உணர்ச்சிகளையுமே அடக்கிட்டு வேலைக்கு போய் அவங்களோட 2 குழந்தையும் படிக்க வச்சு IAS ஆக்கியிருக்கிறாங்க. நினச்சாலே பெருமையாக இருக்குது தெரியுமா? இதில் என்ன பெருமை மயிறு இருக்குன்னு தெரில. ஒரு லைஃப் பார்ட்னர் இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நாம மட்டும் பார்ட்னரோட 40 வயசு தாண்டியும் பஜனை பண்ணிகிட்டு இருக்கோமே, அவங்கக்கிட்டையும் எல்லா உணர்ச்சியும் இருக்கிற உடல் தானே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தோணாது. ஆனால் அவங்க கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறதுல பெருமை மேற நோட்ட தோணும், வேற ஒன்றும் தோணும் சொல்லவா? அவங்க உடல் தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணுறதுக்கு உதவி பண்ண தோணும்.
அதுவும் ஒன்று ரெண்டு நாள் உதவி பண்ணத்தான். அவங்களே கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு கேட்டாங்கன்னா அது பண்ண தோணாது. சிங்கிள் மதரா இருக்கிறதுல ஏற்படுற செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி நிறைய பேசலாம். புருஷன் இறந்துட்டான், குழந்தை வேற பெரிய பையனாக இருக்கான், இப்போ உனக்கு வந்து செக்ஸ்லாம் தேவையா அப்படின்னு சமூகம் இதை முன் வச்சு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது, ஆமாம் செக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பதிலளிக்கிறோம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆண் சமூகம் எப்படி எடுத்துக்கணும்னா, ஓ சிங்கிள் மதர்னா செக்ஸி நீடடாக இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஸுவல் தொந்தரவையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மைராண்டிகளுக்கு சிங்கிள் மதருக்கு செக்ஸ் மட்டும் தேவையில்லை, அதோடு சேர்த்து வாழ்க்கையில் பயணிக்கிற ஒரு பார்ட்னர் தான் தேவை அப்படிங்கிறத அடித்து சொல்லி புரிய வைக்கிற கட்டாயத்திலையும் நாம் இருக்கிறோம். சுமதி முதல் கல்யாணம் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணப்போ வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இப்படி தான் வந்துச்சு. என்னன்னா, கணவர் இருந்த ஒரு வருஷத்துள்ளே கல்யாணம் பண்ணிட்டீங்களா, ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க சுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது, என்னன்னா முதல் திருமணம் முறிஞ்சதுக்கு அப்புறமா இரண்டாம் கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்து ஒரு வருஷம் கேப் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எந்த புக்கில் வந்து போட்டிருக்கு? இந்த கால வரையறை எல்லாரோட சூழ்நிலைக்கும் சரியாகுமா, இல்லை எல்லாரோட சூழ்நிலைக்கும் நீங்கள் வாயை முட்டிட்டு இருப்பீங்களா அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணோட கணவர் அந்த பொண்ணை டெய்லி அடித்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த கணவர் திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு இன்னொரு திருமணத்தை 2 மாசத்துலேயே பண்ணிக்கலாமா, இல்லை இவங்களும் வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்கணுமா? இதில் வந்து காதல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு வந்து சித்திரவதையை வந்து அனுபவிச்சிருக்கா, அதனால் அந்த பொண்ணு மீண்டு வர்றது வந்து ஈஸி, அதனால் இந்த பொண்ணு 2 மாசத்தில் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் திருவாயை வைப்பீங்க. ஆனால் ரியாலிட்டியில் உங்களோட டிராகுலாவாயி என்ன சொல்லும் தெரியுமா? கல்யாணமாகி 2 மாசத்துக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, அந்த புது மாப்பிள்ள கூட இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லாமையே இருந்திருக்கும், ஒருவேளை இவனை இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறானா, இவனை கல்யாணம் பண்ணதுக்கு தான் அவனை கொன்றுப்பாளோ அப்படின்ற உங்கள் கேவலமான எண்ணங்கள் எல்லாத்தையுமே வெளியே கொட்ட தான் செய்வீங்க. இப்போ சுமதியோட 2வது கல்யாணத்தில் கூட அவங்க மாமியார் பண்ணி வச்சதுனால தான் இங்கே எல்லாருமே நீங்கள் மாமியார் இல்லை தாய், தலை வணங்குகிறேன், பல்லு வளர்க்குகிறேன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. மாறாக காதல் கூட வேணாம், சுமதியே ஒரு லைஃப் பார்ட்னரை தேடி நான் இவரை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இந்நேரம் காவாவா எனக்கு எல்லாருமே கடிச்சு வச்சுருப்பீங்க. சுமதி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதை அவங்க சொல்லும்போது எனக்கு அவங்க மேலேயும் அவங்க மாமியார் மேலேயுமே கோபம் இருந்துச்சு. ஆனால் ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஊர் பகுதியில் இருக்கிற ஒரு சாதாரண மக்களோட பயத்தை தான் அவங்ககிட்ட பார்க்க முடிஞ்சுது. சுமதி தன்னோட 2வது கல்யாணத்தை பண்ணிக்கிட்டது தமக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு அவங்களே தாமாக முடிவெடுத்தது கிடையாது, அவங்க மாமியார் மற்றும் உறவினர்கள் சொன்னதுனால தான் பண்ணியிருக்கிறாங்க. வற்புறுத்துறதை விட தனக்காக இருக்கிறவங்க அக்கறை மனப்பான்மையில், அதுவும் தன்னோட மாமியாரை தனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கூடவே இருக்க போகிறவங்க நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி சுமதி ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மாமியார் வியூவில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த பொண்ணுக்கு வயசாயிரும், பேரனும் வளர்ந்துருவான், ஸோ அப்புறம் வர்ற வரன் எதுவுமே வந்து சரியாக இருக்காது, இப்போவே குழந்தையை விட்டுட்டு வாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் வரன் வருது. இப்படின்னு இது எல்லாத்தையுமே நினச்சி சரி நம்ம சொந்தக்கார பையனுக்கே வந்து சுமதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புவை சுமதிக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே தத்தம் அங்கே நிலவன சூழ்நிலைக்கு அவங்க மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது சரியான்னு கேட்டால் நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதுக்காக இவங்களை வந்து குற்றவாளிகளாக வந்து பார்த்து அவங்கள வந்து திட்டி தீக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இவங்க பண்ண மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும். சரி அப்படின்னா எப்போ தான் ஒரு பொண்ணு 2வது திருமணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ சொல்கிறேன். கணவர் இறந்ததுக்கப்புறம் 1 மாதமோ 1 வருஷமோ இல்லை 10 வருஷமோ அந்த பொண்ணுக்கு எப்போ ஒரு பார்ட்னர் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் கல்யாண பேச்சையே எடுக்கணும். அது வரைக்கும் நீங்களாகவே அடிக்கடி அந்த பொண்ணுகிட்ட கேட்டு அவங்கள ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவளே வந்து சம்மதிச்சிட்டா பாருங்க அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி 2வது திருமண பார்ட்னரை காதல் இல்லாமல் வெறும் காரணங்களுக்கு மட்டுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதாவது குழந்தைக்கு அப்பா வேணும், என்னோடய பாதுகாப்புக்கு ஆண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணங்களுக்காக மட்டும் ஒரு பார்ட்னரை தேடாதீங்கன்னு சொல்கிறேன். அது சரிபட்டே வராது. எப்படி முதல் துணையை தேடும்போது உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்க தேவையான மனம், காமம், அன்பு இது எல்லாத்தையுமே ஹிடனில் வச்சுட்டு ஒரு உயிரை மட்டும் தேடுனீங்களோ அதில் சற்றும் குறை இல்லாமல் தான் நீங்கள் அடுத்த பார்ட்னரையும் தேடணும். இது முதல் கணவருக்கு பண்ணுற துரோகம் மண்ணாங்கட்டி அப்படின்னு எதுலேயுமே வராது. உங்களோட எக்ஸ் பார்ட்னர் ரொம்ப நல்ல மனசுக்காரராக இருந்தாருன்னா அவரும் இதைத்தான் விரும்புவார். இந்த கட்டத்துக்கு உங்கள் மனசு கடந்து வந்தால் மட்டுமே உங்களால் அடுத்த பார்ட்னர் கூட நிம்மதியாக வாழ முடியும், அவராலையும் உங்கள் கூட சந்தோஷமாக வாழ முடியும். அப்புறம் 1 வருஷத்துக்குள்ளே 1.5 வருஷத்துக்குள்ளன்னு நிறைய நாங்கள் பேசுவோம், அதுங்களெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணால் கூட கணவன் இறந்து 2 வருஷம் தானே ஆச்சு, அதுக்குள்ளே கல்யாணமா அப்படின்னு கேட்பாங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இருக்குது, உனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. இப்படியாக நாம் எந்த பக்கம் குண்டியை திருப்பி வச்சாலும் அந்த பக்கமாக வந்து கடிச்சு வச்சுட்டே தான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் கடி நல்லா கடி அப்படின்னு சொல்லிட்டு கடிக்க விட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கள். மற்றபடி இதுங்களோட பேச்சுக்களெல்லாம் கவனத்தில் எடுத்துக்க தேவையில்ல. சுமதியோட ரீசன்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னா கணவர் இறந்து 1 வருஷம் கூட அவளை சிரிச்சுக்கிட்டு வீடியோ போட்டுட்ருக்கு அப்படின்னு. இதுங்களை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இன்னும் கணவனை இழந்த பெண்கள் 1 வருஷத்துக்குள்ளே குசு விடலாமா அப்படின்றது தான் இந்த சமூகம் இன்னும் சொல்லலை நமக்கு. இப்போ சொல்லுங்கள், இதுங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து தீர்மானிக்கணுமா? ஸோ மேக் டெசிஷன் வித் ஓன் டெசிஷன்.
ரெண்டாவது திருமண முறிவை சுமதி இவ்வளவு சீக்கிரம் சொன்ன உடனே நிறைய பூமர் வாங்க, நான் அப்பவே சொன்னேன் தெரியுமா இவ்வளவு சீக்கிரம் முடிவெடுத்தா இதுதான் நடக்கும் அப்படின்னு, எனக்கு குண்டி நிறைய மூளை இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையில மிதந்துட்டு இருக்குங்க. சரி, இப்போ சுமதி ரெண்டாவது திருமண முறிவை வந்து சொன்னாங்கல்ல, இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா நான் சரினு தான் சொல்லுவேன். ஐயோ, அப்போ அன்போட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக சில பேர் இருப்பீங்க, உங்களுக்கு பின்னாடி பதில் தரேன், வெயிட் பண்ணுங்க. உங்களோட இந்த திடீர் தனிமனித அக்கறையை பார்த்து சிலுத்து போயிருக்கேன். சரி, முதல்ல இதை முடிப்போம். சுமதி இவ்வளோ சீக்கிரம் இந்த முடிவை சொன்னதை நான் ஏன் சரின்னு சொல்கிறேன்னா, யூடியூப்ல இருக்கோம், ரெண்டாவது கல்யாணத்துக்கே ஏகப்பட்ட பேர் தர்ம சங்கடமான கேள்விகளை கேட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டாவது திருமணத்தையும் நான் முறிக்க போறேன் அப்படின்றத சொன்னால் மற்றவங்க என்னெல்லாம் நினைப்பாங்க, என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு இந்த சமூக சாணி வாயங்கள்டிருந்து வரப்போற கருத்துக்களுக்கு பயந்து, மனசு ஒத்து போகாம அன்பு கூடவே வாழ்ந்து அந்த பையனோட நிம்மதியான வாழ்க்கையை கெடுக்காம இப்போவே அந்த பிரிவை சொன்னது இப்போதைக்கு கசப்பான முடிவாக இருந்தாலும் நல்ல முடிவு தான். அதை விட அவங்க மாமியாரை இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். என்னென்னா, இரண்டாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கும்போது அவங்க சிக்கல் சூழ்நிலையில் அறியாமையால் அந்த கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சாங்க. ஆனால் இப்போ சுமதி என்னால் உதயாவ இடத்துல அன்பு வச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், பையனை வளர்க்குறதுக்காவது இவங்க கூட சேர்ந்து வாழுமா அப்படின்னு சொல்லி அழுது முட்டுக்கட்டை போட்டு பிரெயின் வாஷ் எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த விஷயத்தில் இவங்கள மதிக்கணும். அப்புறம் அன்பு, இவரை விட்டோமே, இக்கட்டான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் அது. அந்த சமயத்தில் ஒரு பொண்ணு அவர் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பேசி பார்த்துருக்கிறாரு, ஆனால் அதேமாரி அந்த பொண்ணால் வாழவே முடியாதுன்னு 100% தெரிஞ்சதுக்கப்புறம் விலகிறதுக்கும் முழு மனசாக சம்மதிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல கிரேட் பர்சன் தான் சொல்லணும் இவரை. அப்புறம் இந்த அன்போட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு கதறிட்டு இருக்கீங்களே, பேசலாம். அன்போட வாழ்க்கை என்ன ஆகுறது, எல்லாரோட வாய்க்கும் கிடைச்ச லாஜிக்கான கேள்வி இல்லை இது. இதுவரை சுமதி மேலே காண்டு இருந்தாலும், விதவிதமான கேள்விகளால் அவங்களை அட்டாக் பண்ணியிருந்தாலும், அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் சுமதியாலேயோ இல்லை வேறு யாருனாலையும் பதில் சொல்லிட முடியும். ஆனால் இப்போ இந்த அன்பு வாழ்க்கை என்னாகுது அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறது ஒரு சிக்கலான ஒன்றாக இருக்கிறதுனால, இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு முடிவெளியான ஆர்கசத்தை தந்துக்கிட்டு இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி தானே? சரி, இது கேட்கப்படக்கூடிய கேள்வி தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றதையுமே நம்ம பார்த்து தானே ஆகணும். எல்லாத்தையுமே அங்கே நிலவன சூழ்நிலைக்கு உள்ள எண்ணங்களுக்கு ஏற்ப வேக வேகமாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பண்ணி வச்சாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இது செட் ஆகலை. சரின்னு இதையே கண்டினியூ பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சும் இது செட் ஆகலைன்னா, அப்போ சுமதி வந்து இதை சொல்லியிருந்தாங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லே அப்படின்னு கூட கடிச்சு வைப்பீங்க. நீங்கள் கடிச்சு வைப்பீங்க அப்படின்ற காரணத்துக்காக இல்லை, அவரோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதே ஒரு வருஷம் அப்படின்ற காரணத்துக்காக தான் சுமதி இப்போவே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கமெண்ட்டில் இருக்கிற சில ஜென்மங்கள் இந்த மாதிரி பேசி வச்சுருக்குங்க, என்னென்னா அன்புவை பார்க்க நல்லவராக தெரிகிறாரு, உன் குழந்தைக்காகவாவது நீ அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. குழந்தைக்காக மட்டுமே ஒருத்தவங்க கூட வாழ்ந்தா அப்போ தானே அந்த ஒருத்தவங்களோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகும் அப்படின்றது இந்த மரமண்ணங்களுக்கு ஏன் உரைக்கவே மாட்டேங்குது. இதுங்களாம் இன்னும் என்ன நினச்சிட்ருக்குன்னா, புருஷ முன்னாடி ஜோடியாக இல்லை குழந்தைங்களோட ஏதாவது ஃபங்க்ஷன்லையோ இல்லை வெளியிலையோ வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா, அப்பா ஒன்றா இருக்கிறாங்கப்பா, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்குதுங்க. இதுங்களுக்கு ஒருத்தங்களோட இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. வெளிப்புற தோற்றத்தில் ஒரு ஜோடி ஒரு குடும்பம் அப்படி தெரியணும், அவ்வளோதான் இதுங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒருத்தன் நல்லவனாக இருக்கான் அப்படின்ற காரணத்துக்காகவே ஒரு பொண்ணு அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துடும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒருத்தன் நல்லவனாக இருந்தாலும் சரி, நல்லா சம்பாதிச்சாலும் சரி, நல்லா பார்த்துக்கிட்டாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஒரு பிடிப்பு இல்லைன்னா அந்த பொண்ணால் அவங்க கூட வாழவே முடியாது. இதை தயவு செஞ்சு கொஞ்சம் மண்டையில் ஏற்றிக்கோங்க. சரி, இப்போ அன்போட வாழ்க்கை என்ன ஆகுறதுங்கிறத பார்க்கலாமா? கல்யாணம்னா என்னடி நினச்சிட்டு இருக்கேன்னு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு உராய்வு பொருள் வர்றதுக்கு முன்னாடியே உராய்ஞ்சிக்கிட்ட நாய்களும், ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையால் கொல்லப்பட்ட பிறகும் அந்த சமயத்தில் மற்ற பெண்கள்லாம் வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட அறிவு மயிறு இரக்கம் மயிரே இல்லாமல் முதல்ல மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கணும்னு கேட்காதீங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டு தெரிஞ்ச நாயிங்க, காதலை தடுக்கிற சாதி வெறி மதவெறி பிடிச்ச நாயிங்க, இன்னும் இப்படி நிறைய நாயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா கழுசுற நாயங்களும் சேர்ந்து அன்போட வாழ்க்கை இப்போ என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி இருக்குது தெரியுமா? நல்ல அழகான குலோப் ஜாமுனை மாட்டு மூத்திரத்தில் ஊற வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி காம்பினேஷனாக தான் இது தெரியுது. அதாவது நீங்களாம் இப்போ தனி மனிதரோட பாதிப்பை பேசுகிற லெவலுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்குறேன். இது ஒரு குரூப்னா, இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. இவங்க சுமதியோட இரண்டாவது திருமணத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, ஆனால் அந்த இரண்டாவது திருமணம் முறிவை வந்து சொல்லும்போது சுமதிக்கு எதிராக வந்து கிளம்பிட்டாங்க. இவங்க என்ன ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்கன்னா, இப்போ இதே இடத்துல ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை இரண்டாம் கல்யாணம் பண்ணிவிட்டு 2 மாதத்தில் வேணான்னு சொன்னால் நம்மளாம் சும்மா இருப்போமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. கம்பேரிசன் நல்லா தான் இருக்குது, ஆனால் மயிரில் தான் இந்த கம்பேரிசனை கொண்டு வைக்கணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, என் சமூகம் ஆண் பெண் ரெண்டு பேரோட தப்பையுமே வந்து ஒன்றா பார்க்காது அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? அதே தான் நானும் சொல்கிறேன். இதே சிச்சுவேஷனுக்கு ஆண் பெண் ரெண்டு பேரையுமே இந்த சமூகம் ஒன்றா பார்க்காது.
இப்ப சுமதி எடுத்த முடிவால அவங்களோட வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ல என்னென்ன வார்த்தைகள்லாம் இருந்துச்சு தெரியுமா? ஐட்டம், விபச்சாரம் பண்றாங்க, தேவடியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்களை கேவலப்படுத்துற வார்த்தைகள் மட்டும்தான் அதுல நிறைய இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே, இப்போ ஒரு ஆண் இரண்டாவது திருமணம் பண்ணி அந்த பொண்ணை 2.5 மாசத்துல வேணான்னு சொல்றாருன்னு வைங்க, அந்த ஆண் மகனையும் இந்த சமூகம் வந்து தேவடியா, ஐட்டம், விபச்சாரம் பண்றியாடான்னு கேட்குமா? கிடையாது. ஏன்னா ஆணுக்கு எதிர்ப்பதத்துக்கு வார்த்தையே கிடையாது, பெண்களை சார்ந்து மட்டும்தான் பேசுற இழிவான வார்த்தைகள் இருக்கு. இப்ப அதே வாயால சொல்லுங்க பார்ப்போம், ஆம்பளை மட்டும் இப்படி பண்ணியிருந்தோன்னா சமூகம் சும்மா விட்டுருக்குமே. அதே மாதிரி இங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு வாழை பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல ரெண்டு பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சு போறது தான் நல்லது. சரி, இப்ப நான் மேல சொன்ன குலோப் ஜாமுனை மாட்டு மூத்திரத்துல முக்கி வச்ச எக்ஸாம்பிளை கேட்ட நிறைய பேருக்கே இப்போ ஒன்னு தோணியிருக்கும், என்னன்னா அன்போட வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதுக்கு நமக்கு குண்டி மாரி அளவுக்கு கூட தகுதி மாரி கிடையாது அப்படின்றது. ஸோ இனிமேல் நீங்கள் உதயா சுமதி அன்பு விஷயத்தில் மூடிட்டு இருக்கிறதே நல்லது. ஸோ இந்த கர்மாந்திரம் பிடிச்சவங்களை கிளியர் பண்ணதுனால இப்போ நான் நேரடியாக கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். சுமதி வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து தான் இது. உங்கள் அப்பத்தா கிரேஸ் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்காங்க, இருக்காங்கல்ல சரியா? அன்புக்கும் ஒன்றும் ஆகலை. அவரை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு கண்டிப்பாக அவங்களுக்கு துணையாக வருவாங்க, அதையுமே இவங்க வீடியோவாக போட தான் போகிறாங்க. கல்யாணம் மட்டும்தான் லைஃபு, ஒரு தடவை வந்து பண்ணியாச்சு, ஒரு தடவை ஊரில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையாக காட்டியாச்சு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பூமர்த்தனமாக பேசி தேவையில்லாத குழப்பத்தை வந்து விளைவிக்காதீங்க. ரியாலிட்டியில் இப்போ அன்புக்கு இந்த சமயத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணீங்கல்ல டைம் ஹீல் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமே வந்து அவரை பார்த்துக்கும். அதனால் நீங்கள் சட்டரை சாத்திட்டு இருக்கிறதே எல்லாருக்குமே நல்லது. ஐயோ அன்பு லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி இன்னுமே உங்களுக்கு கடுகடுன்னு இருக்குன்னா நீங்களாம் என்ன கேரக்டர் தெரியுமா? இப்போ அன்புவே ஒரு வீடியோவில் வந்து நான் ஓகே ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலும், என்ன தம்பி இப்படி ஆச்சு உங்கள் லைஃப், எப்பா சாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக முடிவில்லாமல் அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு அன்பு மேலே அக்கறைலாம் கிடையாது, அரிப்பு தான் இருக்குது. எப்படின்னா சீரியல் பார்க்கும்போது எவனையாச்சும் எவ்வளையாச்சும் பிடிச்சி திட்டி தீர்த்து அனுதாபப்பட்டு இறக்கப்பட்டு உங்கள் என்ன அரிப்பை எல்லாத்தையுமே சொரிஞ்சு விட்டுக்கிறீங்களே, அதே மாதிரியான அரிப்பை தான் நீங்கள் இங்கேயும் காட்டிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்ல மனசுக்காரங்க மாதிரி உங்களை நீங்களே நினச்சிப்பீங்க, ஆனால் உங்களை மாதிரி கேடுகட்ட ஜென்மத்தை உலகத்திலே பார்க்க முடியாது. ஸோ இனிமே அன்பு அவரோட குடும்பம் பார்த்துப்பாங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ மூடிட்டு இருங்க. அப்புறம் இந்த மேட்டரை கண்டிப்பாக பேசியே ஆகணும். உதய ஆக்சிடென்ட் ஆனப்போ ஏகப்பட்ட பேர் அவருக்கு வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க எல்லாருக்குமே இப்போ சுமதி மேலே கோவம் வந்துருச்சு, எங்ககிட்ட காசு வாங்கி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ கமெண்ட்டில் புலம்பிகிட்டு இருக்காங்க. என்னோட அறிவில்லாதவனுங்களா, ஏமாத்துறதுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா? ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்கு உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த செயலை பண்ணாமலேயே டிமிக்கி கொடுக்கறது தான் ஏமாத்துறது. இந்த இடத்துல உதயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி உங்ககிட்ட காசு வாங்கி ஏமாத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்களை ஏமாத்துறது. இதுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இப்போ கோவமாரி எதுக்கு வந்திருக்குன்னா, சுமதி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம், அந்த கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சான். ஸோ இதனால் இவங்களுக்கு இவங்க கொடுத்த காசில் ஒரு வெறுப்பு வந்து கோவம் வந்து, ஏய் கொடுத்த காசு திரும்பி கூட எங்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறாங்களாம். கேட்கவே கேவலமான கம்பேரிசனாக இல்லை. ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடச்சிருக்கிறது, என்னென்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதன்படி உதயாவோட மருத்துவ செலவுக்கு நிதி கொடுத்த யார் யாருக்கெல்லாம் சுமதியோட மறுமணத்தை கேட்ட உடனே நீங்கள் அனுப்பின காசு ஞாபகம் வந்ததோ, அவங்க யாருமே இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்குமே ஒரு பைசா கூட உதவி பண்ணாதீங்க. அந்த உதவி பண்ணுற தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது. எனக்கு இது மேலே நம்பிக்கைலாம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், உங்களை மாதிரி வன்மம் பிடிச்ச கீழ்த்தனமான சொல்லி காட்டுற புத்தி இருக்கிற நாய்ங்க நிறைய பேர் காசு கொடுத்ததுனால தான் உதயம் இறந்து போனார். இப்போ நீங்கள் குற்ற உணர்ச்சி எடுத்துக்கோங்க. அது எப்படி குற்ற உணர்ச்சி நாங்கள் எடுப்போம்? எங்களுக்கு தான் மூளையே கிடையாது. மூளை ஆக்டிவில் இருந்தால் தானே முதல்ல உணர்ச்சி வரும், அப்புறம் தானே குற்ற உணர்ச்சியை பார்க்குறது. இந்த மாதிரி மூட் ஸ்விங் நாய்ங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நானும் என்னோடய கான்ட்ரிபியூஷன் வீடியோவில் கொஞ்சம் கடுமையான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிரியேட் பண்ணேன். இதுங்களெல்லாம் கொஞ்சம் தடவுற மாதிரி பேசணுன்னா காசை கொட்டி கொடுக்குங்க, ஆனால் அதுங்களுக்கான நேரம் வரும்போது வெறி நாய் மாதிரி கடிச்சு வச்சுருங்க. மைண்ட் ஸ்டேபிள் இல்லாத இந்த தற்கொலை நாய்களுக்கு இரக்கமனம் அதிகமாக இருக்கும், ஆனால் நல்ல குணம் இல்லாத இரக்கமனம் விஷத்துக்கு தான் சமம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுமதியை நோக்கி வீசப்பட்ட அட்வைஸ்களில் இதுவும் ஒன்று, நடந்து நடந்து போச்சு, இனிமேல் யூடியூப்பை விட்டுட்டு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுமா அப்படின்னு அழுது மூக்கு அடித்து கமெண்ட்ல இதை தடவி வச்சிருக்கானுங்க. இல்லை நான் கேட்குறேன், என்ன மயிருக்குடா அவங்க வந்து யூடியூப் சேனலை விட்டு வெளியே போகணும்? முதல்ல ஒருத்தங்களை இந்த வேலைக்கு போ அந்த வேலைக்கு போன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அப்போ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஓனர் மென் இறந்துட்டார். இப்போ அந்த ஓனரோட மனைவி அந்த கம்பெனியை எடுத்து நடத்துகிறாங்க. அந்த ஓனர் மனைவியும் பார்த்தீங்கன்னா சுமதி மாதிரியே இரண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க, அப்புறம் அது சரியில்லைன்னு 2 மாதத்தில் அதை முறிச்சிக்கிறாங்க.
இப்போ இந்த விஷயம் கம்பெனியில் இருக்கிற எல்லாராலையும் அசிங்கமாக பேசப்படுது. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த லேடி கிட்ட போயிட்டு, எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க, நீங்கள் பேசாமல் கம்பெனியை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை போய் பார்த்து குடும்பத்தை ரன் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடிக்கு அறிவுரை புழுத்துவீங்களா என்ன? செருப்ப கலட்டை அடித்து அந்த பொண்ணு வேலையை விட்டு உங்களை தூக்காது? என்னதான் நீங்கள் அந்த கம்பெனிக்காக உழைச்சாலும் அந்த கம்பெனியோட வளர்ச்சியில் உங்களோட ஒரு பங்கு இருந்தாலும் கூட எந்தெந்த இடத்துல மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு தெரியுதுல்ல? அப்போ அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்கணும். என்ன குண்டி கொழுப்பு இருந்தால் ஒருத்தங்க உருவாக்குன வருமானம் வரக்கூடிய டிஜிட்டல் அசட்டில் இருந்து அவங்களே வெளியே போகணும்னு சொல்லுவீங்க? வெளியே போங்கிறத தாண்டி ஒரு வேலையில் போய் உட்காரணுமா? யாரா நீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா இல்லையா, கணவர் இறந்ததுக்கு அப்புறம் பண்ணுற ரெண்டாவது கல்யாணத்தை எதுக்கு அவங்க வந்து யூடியூப்பில் வந்து சொல்லணும்? அப்போ அதுலேயே உங்களுக்கு புரியலையா அவங்க வந்து தொடர்ந்து யூடியூப்பை வந்து கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க அப்படின்றது? அதுக்கப்புறமும் என்ன அட்வைஸ் மயிருன்னு கேட்குறேன். யூடியூப்பை விட்டுட்டு போங்க, ஒரு நல்ல வேலையை பாருங்க. மயிறு இதுக்கு ஒரு உருட்டு உருட்டி வச்சுருந்தாங்க. என்னென்னா, இனிமேல் அந்த பொண்ணு வீடியோ போட்டானா நிறைய பேர் அசிங்கசிங்கமாக கேட்பாங்க, அந்த ஒரு நல்ல காரணத்துக்காகத்தான் வந்து நாங்கள் அவங்கள வீடியோ போடாதீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொன்னோம் அப்படிமானுங்க. சரிரா, யார் தான் இவங்களை அசிங்கமாக கேட்பாங்கன்னு கேட்டால் அதுவும் இந்த நாய்ங்க தானா? மூதவிங்க மூட் ஸ்விங்கிலேயே அலையுதுங்க. எப்போ இதுங்க நக்குங்க, எப்போ கடிச்சு வைக்கனே தெரியாது. ஒரு காலத்தில் ஜூப்பரண்ணி ஜூப்பரண்ணா டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கெல்லாம் இப்போ வெறிநாய் பிடிச்ச மாதிரி சுமதியை கடிச்சு வச்சுட்டுருக்குதுங்க. கமெண்ட்ல ஏகப்பட்ட வெறிநாய்களை பார்த்தோன்னே இதுக்கு என்ன நினச்சிக்கிதுன்னா, ஓ அப்போ நம்ம பண்ணுறது சரிதான் போல அப்படின்னு தன்னையே வந்து ஆசுவாசப்படுத்திக்குதுங்க. நீங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு ஆய் உருண்டை அசிங்கமானது தானே. அப்போ 1000 ஆய் உருண்டைகள் எடுத்து வச்சா அதுவும் அசிங்கம்தான். கூட்டமாக முட்டாத்தனத்தை காட்டிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து சரி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் இங்கே சுமதியை வந்து அடித்து டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி விதவிதமாக கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கும்பல் தான். நான் இங்கே வந்து பொதுவாக ஆண்களை டார்கெட் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் உண்மையே இங்கே சொல்லப்போனால் இங்கே அதிகமாக வந்து சுமதிக்கு டார்ச்சர் கொடுக்கறது இந்த பொம்பளை கமெண்டர்ஸ் தான். கொஞ்சம் கூட கூச்ச உணர்வே கிடையாது. இல்லை, ஒரு பொண்ணு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறா, அவளையே திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணி நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறதுலலாம் என்ன இன்பம் அவங்களுக்கு கிடச்சிருதுன்னு தெரில. அன்போட வாழ்க்கை என்ன ஆகுறது? அதாவது ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆப்போசிட் ஜென்டரோட உணர்வுகளுக்கு வந்து மதிப்பளிக்கிறாங்களாமா? எச்சனா இங்கே கற்பனைக்கு கண்டதையும் கேட்குதுங்க. இதில் நேரடியாக வச்சு செய்யலாம். ஆனால் ஐயோ, பெண்கள் ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் முகமூடிகளை ஒளிஞ்சுக்குங்க. கொஞ்சமாவது சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். சரி, இப்போ சுமதி கிட்ட நேரடியாக கொஞ்சம் விஷயங்களை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தயவு செஞ்சு சுமதி, நீங்கள் வந்து வீடியோ போடுறத நிப்பாட்டவே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் மதராக வந்து லைஃப் லாங் இருக்க போகிறதா சொன்னீங்க, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனாலும் இப்போதைக்கு சிங்கிள் மதருக்கு நான் மேலே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆணுடைய நேரடி தொல்லைகள் இல்லாமல் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் இன்கம் வர்றதில் உங்களோட சேனல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் தொடர்ந்து வீடியோ போடுங்கள், நல்ல சிரித்த முகத்தோட பேசி வீடியோ போடுங்கள். எந்த நாய் சொல்கிறதையும் கேட்காதீங்க, கமெண்ட்டையும் டேன் ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. கமெண்ட்டில் இதுங்க வெறி நாய் மாதிரி கடிச்சு வச்சாதான் வீடியோவோட ரேங்கிங்கும் வந்து கூடும். ஸோ இதுக்காக இதுங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ, இவங்க சப்போர்ட்லாம் போயிருமே அப்படிலாம் நினைக்காதீங்க. வியூஸ் தான் சப்போர்ட்டு. இனிமேல் உங்களை விரும்புகிறவங்கள விட உங்களை விரும்பாதவங்க தான் உங்கள் வீடியோவை அதிகமாக பார்த்து வியூஸ் ஏற்ற போகிறாங்க. அதுமாதிரி இனிமேல் நல்ல எண்ணம் உடையவங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து உதவியே பண்ணுவாங்க. அந்த உதவி மட்டுமே உங்களுக்கு போதும், எல்லாத்தையுமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் குற்ற உணர்ச்சியில் இருந்தபோதும் இந்த சமூகம் உங்களை கட்டம் கட்டி அடிக்கிறத பார்த்து தான் சரி உங்களுக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பேசினேன், பேசி முடிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க, குழந்தைக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோசியலாக இது எல்லாத்தையுமே சொல்லிட்டோமே, இனிமேல் வருங்காலத்தில் வைராக்கியமாக தான் இருந்தாகணுமோ அப்படின்றதுலாம் கிடையாது. இதுக்கப்புறமா 2 வருஷமோ இல்லை 5 வருஷமோ எப்போ உங்களுக்கு இன்னொரு பார்ட்னர் தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ ஒருத்தரை காதலிக்க கூட செய்யலாம். நீங்கள் இல்லை வரன் கூட தேடுங்க, அதில் எந்த ஒரு துரோகமும் கிடையாது, பாரமும் கிடையாது. அதேமாதிரி கல்யாணம் பண்ணாமல் உங்களோட கணவரை மட்டுமே நினச்சி குழந்தையை வளர்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு பெருமையும் கிடைக்க போகிறது கிடையாது. இதுக்கு சமூகம் ஒரு தியாகி பட்டம் கொடுக்கும், அது ஒரு மயிருக்கும் உதவாது. இனிமே ஏதாவது சமயத்தில் நீங்கள் ஒரு 3வது கல்யாணம் பண்ணாலும் இங்கே இருக்கிற வெறி நாய்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கடித்து வைக்கும். ஸோ இந்த சமூக கமெண்ட் மிராண்டிகளை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த நாய்ங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தால் நம்ம லைஃப்பை நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் அந்த நாய்ங்களுக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி ரிப்ளை கொடுக்க கற்றுக்குவாங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. இப்போ என்னோடய வீடியோவில் எல்லா ஜாம்பிஸும் வந்து கடிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் கமெண்ட் பண்ணுற எல்லாருமே நினச்சிக்குவாங்க, நீங்கள் எனக்கு கமெண்ட் போட வரல, கண்டென்ட் கொடுக்க வந்திருக்கீங்க, மட்டன் குஸ்காவா. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மாரிஸ்ரா.